தள்ளுங்கப்பா கொஞ்சம் ஒளி விடுங்க. கொஞ்சம் முன்னால போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பையனுக்கு இருப்பாங்க, சேர பையனுக்கு முடியலங்க. அவங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க, ஏற்கனவே ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் பார்க்கும்போது அங்கே மெடிக்கல் காலேஜில் சேர்த்துறாங்க. மெடிக்கல் காலேஜில் சேர்த்து கொஞ்சம் சரியில்லைனாலும் பிரைவேட் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. அங்கே கொண்டு போனோம்னா எல்லா டெஸ்ட்டும் எல்லாம் பார்த்துட்டு தண்ணியில வந்து ப்ராப்ளம் வர்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க தண்ணியில் ப்ராப்ளம்னு சொன்னா வீட்டுக்கிட்ட இருக்கிற புலங்களில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கும்போது வீட்டில் உள்ள தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணிக்காக போயிருக்காக வந்திருக்காங்க. புலங்குற தண்ணிகளை குடிக்கிற தண்ணியில் தொட்டியை கவனிக்கலாம். ஆமாம், தொட்டியை கவனிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எங்களது இல்லை, இல்லை நினைக்கல. அடுத்தடுத்து குழந்தைங்க போயிட்டு இருக்கு, அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் போகும்போது இல்லைடா அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுமே இந்த மாதிரி வருதுங்களே, என்ன ப்ராப்ளம்? அப்போ உங்களுக்கு தண்ணியில் தான் பிரச்சனை இருக்கும். தண்ணியிலே எல்லா குழந்தையும் சின்ன சின்ன பிள்ளைங்களா கொண்டு வரீங்களே, ஒரு அஞ்சாறு குழந்தைங்க போனோன்னு பார்க்கும்போது தண்ணியை பாருங்க. வந்து 21 இல்லை 25 எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. 26 ஆக்சுவலாக 7 தண்ணி எப்போதும் திறந்து விடுற மாதிரி திறந்து வரும்போது தண்ணி மஞ்சளாகவே வந்திருக்கு. மஞ்சளா வருது, தண்ணியெல்லாம் பிடிக்காதீங்க, நாரி நாத்தமா வருதுன்னு சொன்னோடனே சரி எல்லாமே பார்த்து அள்ளி மோந்து பார்த்துட்டு நாத்தமா வருது அப்படின்னு சொன்னேன். சரி டேங்க்ல, நம்ம கிராமத்துல அதான பண்ணுவாங்க, டேங்க்ல எதுவும் ஏறி கிடக்கான பாருங்க, எதுவும் செத்து கித்து கிடக்கா என்ன எது பாருங்க அப்படின்னு சொல்லும்போது எதாவது டேங்க்ல ஏறி பாக்குறதா பசங்க, நாங்க தான் நின்று எல்லாமே நின்று ஏறி பாருங்க பாருங்க. எத்தனாம் தேதி பாக்குறீங்க? 26 காலை 7:30 பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஏறி பார்க்கும்போது குருவி காக்காக செத்து கிடந்து பாருங்கும்போது அங்கே போறத மனித பீதாஞ்சு கிடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிடந்திருக்கு. கிடந்தவுடனே சரி உடனே வாட்டர் போடு போட்டு வர காசி விஸ்வநாதனை கூப்பிட்டு வர சொல்லி பார்த்தவொடனே அவர் உடனே வந்து பார்த்துட்டாங்க, இன்னும் பல வாழ்க்கையில் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொன்னோட அடுத்து வந்து தலைவருக்கு பத்மா முத்தையாளுக்கு ஃபோன் அடிக்க சொல்கிறாரு. அவரே தான் ஃபோன் அடிக்க சொல்கிறாரு, அவரே ஃபோன் அடிக்க சொல்கிறாரு. நான் ஃபோன் எங்கள் அண்ணன் பையன் செல்லுலேருந்து என்கிட்ட செல்லு எடுத்துகிட்டு பேலன்ஸ் போதிய பேலன்ஸ் இல்லை, நான் என் அவர் செல்லுலேருந்து நான் அடிக்கிறேன். அடிக்கும்போது நாங்கள் அடிக்கும்போது அவர் தலைவர் எடுக்கலை, ஃபோன் எடுக்கலை எடுக்கலை. அப்புறம் திருப்பி அடுத்து பொது நலத்தில் இருக்க யாருன்னா கவுன்சிலர் ரேவதி சிதம்பரம், அவருக்கு அடிக்கிறார். அவர் அடித்தோடனே உடனே வந்துடுறாரு. அவர்
அப்புறம் அந்த காசி விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு, வீட்டில் போய் அடிக்கிறாரு இந்த தலைவருக்கு, முத்தையாவுக்கு அடிக்கிறாரு. அடித்தவுடனே உடனே வராரு. வந்தவுடனே அவர் வீட்டில் காரை போட்டுட்டு அரை மணி நேரம் சென்று என்ன பேசினாங்க ஏது பேசினாங்களோ தெரியாது, அரை மணி நேரம் சென்று இங்கே வராரு. வந்தவுடனே பார்க்குறாரு துணைத்தலைவரை, முன்னாள் துணைத்தலைவர் எட்வின்னு ஒரு பையன் இருக்காப்புல, அந்த பையனை ஏறி பார்க்க சொல்கிறாப்புல. அவர் ஏறி பார்த்துட்டு தலைவரை மலந்தான் கிழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரே வெளிப்படுத்துகிறாரு எல்லாத்துக்கும், வீடியோ தாசில்தார் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணவுடனே மறுபடியும் வராங்க, கார்த்திங்கில் போலீஸார் ஏறுறாரு, அதில் ஏறி பார்க்குறாரு. அவரும் மலம் கிடக்குன்னு சொல்கிறாரு. அடுத்து பிடிஓ வராரு, பிடிஓ சார் ஏறாரு. அடுத்து ஐயா சின்னத்துறையா வராரு, எம்எல்ஏ வராரு. அவரும் வந்து பார்த்தோன்னா டிரைவர் சின்னத்துறையா டிரைவரே ஏறி பார்க்க சொல்கிறாங்க, மலம் நிறையா கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தவொடனே உடனே பார்த்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 12 மணி மேலே ஆச்சு. அதுக்கு முன்னாடி தலைவர் வந்தோன்னா தண்ணியை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாரு, லாக் பண்ணலை தண்ணியை, டக்குன்னு ரிமூவ் பண்ணுங்கள் தண்ணியை அப்படின்னு ரிமூவ் பண்ணி விட்டார். ரிமூவ் பண்ணதுனால வீடியோக்கெல்லாம் வந்தாலும் எல்லாமே ரிமூவ் பண்ணி தண்ணி க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகி ஒட்டே கண்ணை கட்டின்னு வாடகை தான் அப்படியே கொட்டுது. அப்படியே நிலைமையில் அவ்வளோ நிலைமைகள் மோசமாக போயிருந்த நிலையில் அது இதாகிடுச்சு. அடுத்த அந்த காலகட்டத்துக்கு ஆடியோலேருந்து தாசில்தார்லேருந்து வீடியோலேருந்து கவர்மெண்ட் அரசு ஊழியர் எல்லாமே மறுநாள் தான் வராங்க. மாவட்ட கலெக்டர், கலெக்டர் வராங்க, எஸ்பிஎம்மா வராங்க, டிஎஸ்பி எல்லாமே வராங்க, வந்து பார்க்குறாங்க. அதுக்கடுத்து நிகழ்வு நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கிட்டீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்கே தண்ணியை பிடிச்சிட்டு இருந்திருக்கோம், அது எங்களுக்கே தெரியலை. புரியுது, கலங்கி வந்தா வந்திருக்கு, அப்பவும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எதனால நடந்திருக்கு, யாரும் செஞ்சிருப்பாங்க, எதனால நடந்திருக்கும்னு முன்னாடி நாங்கள் அதை வந்து யோசனை பண்ணல. அப்போ அதுலேருந்து ஒரு பிரச்சனை, இந்த தண்ணி தொட்டி தண்ணி பிரச்சனையில் ஏற்கனவே வாதம் வந்திருக்கு. அந்த முன்னாடி ஓஹெச்டி ஆப்ரேட்டர் சண்முகங்கிறவரை வந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. எப்படின்னா எங்களுக்கு தண்ணி கேட்ட பிரச்சனையில் பணி நீக்கம் செஞ்சுட்டாரு ஓஹெச்டி ஆப்ரேட். முன்னாடி 25-30 வருஷம் அவர் தான் போட்டுக்கிட்டு இருந்தார். அது புது டேங்க்லேருந்து வந்துச்சு, இங்கே வந்து ஊர் தான். அவரும் அவங்க இனத்தை சேர்ந்தவர் தான். அவர் 30,000 டேங்க்லேருந்து 3 இனத்தவருக்கு வந்துருச்சு. இதில் என்ன ஆயிடுச்சுன்னு அந்த வசதி வாய்ப்பு வந்தாலும் எல்லாம் மோட்டார் வச்சு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எங்களுக்கு வர வர இங்கே தண்ணி வராமல் போயிடுச்சு, வராமல் போயிடுச்சு. அப்போ தண்ணியை வராமல் போனோம்னா மக்கள்லாம் ஓஹெச்டி ஆப்ரேட்டர் வீட்டுக்கெல்லாம் குடத்தை தூக்கிட்டு போகுதுங்க. என்னைக்கிட்டே அவன் நீங்கள் குடத்தை தூக்கிட்டு தலைவருக்கு, அப்போ நீங்கள் தானே தலைவருக்கு ஓட்டு போட சொன்னீங்க, நீங்கள் தானே பண்ண சொன்னீங்க, அப்போ நீங்கள் தானே எங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், நீங்கள் தானே ஓஹெச்டி ஆப்ரேட்டர், உங்கள்கிட்ட தானே நாங்கள் கேட்கணும், நீங்கள் தலைவர்கிட்ட முறையிடுங்க அப்படின்னு அவர் சொன்னாங்கன்னா அவர் கேட்டிருக்காரு, என்ன மச்சான் இந்த மாதிரி 1000 வேந்தர்களுக்கு வந்து பன்ஸ் ஒதுக்கியிருக்காங்க, அந்த இதை போரை போட்டு தண்ணியை இறக்கி சொன்னதுக்கு அவர் ஒரு வார்த்தையான வார்த்தையை கொச்சை தமிழில் பேசி திட்டிருக்காப்புல. இதுலேயே ரெண்டு பேர்த்துக்கும் வாக்குவாதம் வந்துருச்சு நூலகத்தில். டக்குன்னு ஒரு வேலையை அவங்களுக்கும் நீ சப்போர்ட்டாக போகிற அப்படின்ட்டு வேலையை க்ளோஸ் பண்ணிட்டார். அதுக்கு குறிப்பாடு தான் போகிற போடுறாப்புல, இங்கே வந்து இந்த இடத்துல போகிற போடுறாப்புல, ரோட்டு கரையில் ஓரமாக போகிற போடுறாரு. ஆமாம், இங்கே போகிற போட்டவுடனே டக்குன்னு இது வந்து நீர்த்தக்க தொட்டி வந்து இங்கே அரியணா மக்களுக்காண்டி போட்டது கிடையாது, காவிரி கூட்டுக்குடியிருப்பு தண்ணிக்காண்டி இந்த டேங்க் கட்டப்பட்டது. கூட்டுக்குடிநீர், கூட்டுக்குடியிருப்பு கட்டப்பட்டது. அது சும்மா கடந்துச்சு, 16 கட்டி 15 கட்டி சும்மாவே கடந்துச்சு. அப்புறம் 5-6 வருஷமாக கடந்துச்சு. டக்குன்னு போகிற போட்டி என்ன பண்ணிட்டாங்க, அதை சுத்தம் பண்ணாமல் கூட தண்ணியை மேலே ஏற்றிட்டாங்க. மேலே ஏற்றி அதை தான் எங்களுக்கு விட்டாங்க. அதை தான் நாங்களும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். அது தொட்டி தொட்டியே சுத்தம் பண்ணுறதே கிடையாதுங்க சார். 9 மாதமாக 8 மாதமாக தண்ணி வந்துச்சு, சுத்தம் பண்ணுறதே கிடையாது, போகிறதில்ல வர்றதில்ல. அந்த கடைசியில் இந்த நிலைவு வந்துருச்சு. அதில் பிரச்சனை வந்து அப்போ இதில் என்ன பண்ணுறீங்க, தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்கப்பா? இப்போ தண்ணி வண்டி வருதுங்க சார், கொடுக்குறாங்க. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டேங்கை க்ளோஸ் பண்ணோடனே உடனே ரிமூவ் பண்ணோடனே நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு அதிலே அந்த டேங்க்லேருந்து தண்ணி விட ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு பைப்பில் குடிக்க முடியாது, அந்த பைப்பில் மழை வந்த தண்ணி தானே அது, எங்களுக்கு புதுசாக ரிமூவ் பண்ணி கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு தண்ணியே வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். அதுக்கு பிற்பாடு தான் பைப்பெல்லாம் சிஓ போட்டு பைப்பெல்லாம் போட்டு விட்டு மறுபடியும் அந்த டேங்க்லேருந்தே இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. அந்த 30 லிட்டர் டேங்க்லேருந்தே 30,000 டேங்க்லேருந்தே வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி. இப்போ அதில் வந்து கொடுத்து 10-10 வந்து டேங்கில் தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வேற தொட்டி கட்டுறாங்களா? ஆ, வேறு தொட்டி கட்டத்தில் கட்டுறாங்க, கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இதுக்கு பிரச்சனைக்கு குறிப்பாடு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, பொது தொட்டியாகவே கட்டுங்கிறேன், தனி நபருக்குன்னு தொட்டி கட்ட வேண்டாம். ஆ, எல்லாருக்கும் ஒரே மாதிரி, ஒரே மாதிரி மொத்தமாக 3 இனத்தவர்களுமே ஒன்றா விடுங்க தண்ணி. தனித்தனியா தண்ணி
அது வந்து தஸ்னதா தனியாவே சிவோ கொண்டு பண்ணிப்பாங்க பாதி ஏறிட்டு பாதி ஏறி கட்டடம் நடந்து சொல்றேன் பொதுவாக கட்டி நீ சொல்லிடுவோம் அதான் சரியா ஈழத்தமிழர் போராளி நீங்க வந்து அப்பையில இருந்து நல்ல ஒரு எல்லா தமிழர்களும் நம்ம தமிழர் தான் அந்த அன்னைக்கு அடிபட்ட போது ஐயா போய் நின்று எல்லாமே திரைப்பட குழுவினர்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு எல்லாமே பண்ணி மக்களுக்காண்டி எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இங்க உள்ள தம்பியை பூரா நமக்கு அவங்க எல்லாம் மக்களை ஒண்ணுமே பண்ணல இது வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு காணும் குற்றவாளியை கண்டுபிடிக்கவே இல்லையே குற்றம் மலம் கலந்த யாரு கண்டுபிடிக்கணுமா இல்லையா இல்லாத சாப்பிட முடியல இதே கவலையா இதே நினைப்பா நிம்மதியான வாழ்க்கையே கிடையாது எங்களுக்கு எந்த இது வேண்டாம் இந்த போட்டு விட்ட ஆளை போட்ட ஆளை நல்லா கைது செஞ்சு போனா போதும் எங்களுக்கு எங்களுக்கு வேற எதுவுமே வேற எது வேண்டாம் நாங்க உழைச்சோம் சாப்பிட்டோம் நிம்மதியா இருந்தா இது யாரு கொண்டு வந்து பண்ணுனதுன்னு தெரியல இத பண்ணுன நேரம் ஒரு மருந்த போட்டிருந்தாங்க அதிர்ச்சியா முடியாமே வருது எல்லாம் பிரஷர் சுகர் மாத்திரைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் இதை நினைச்சோன்னா எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குது எங்க பார்த்தாலும் பீத்தண்ணி குடிச்சாங்க நெத்தில நாங்க சொல்லிட்டு அத்தி பற்றி அறிவிச்சிருந்தீங்க எங்க பேரப்புள்ள தலை மறைக்கு கூட இந்த வார்த்தை நாங்க அப்ப எல்லாம் நஷ்டப்பட்டிருக்கோம் தகவலுமே தெரியலாம் சார் ஆளை கண்டுபிடிக்காம ஒண்ணுங்க எங்களுக்கு குற்றத்தை எங்க பக்கமே தள்ளலாங்களா எங்க பிள்ளைங்கள கொண்டு வச்சு இதுல எப்படி எங்க பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு எங்க பிள்ளைங்களா இதெல்லாம் பெட்ல இருந்துட்டு வந்த பிள்ளை இதுக்கெல்லாம் நாங்களே எப்படி செய்வோம் ரெண்டு பொண்ணு பாத்து வச்சிருந்தது அதுவே வந்து நாங்களே போட்டு நாங்களே வந்து குடிச்ச மாதிரி இது வரைக்கும் வேங்க எங்களுக்கும் சம உரிமை இருக்கா என்னங்கறது கேக்கு இல்ல சம உரிமை இல்ல அப்படின்னாங்க எல்லாரும் நாங்க எங்களுடைய குடும்ப அட்டையை கொண்டு வந்து போடச்சிருக்கோம் கவர்மெண்ட் கிட்ட எங்களை எங்கிட்டாவது இல்ல அவங்க கூட அனுப்ப வேணாம் நாங்க ஏதாவது வேற மாவட்டங்களுக்கு போயிடும் வர்றவங்க உங்களுக்கு என்ன சலுகை வேணும் என்ன என்ன ஏது வீடு எப்படி இருக்கேன் ரோடு எப்படி இருக்கேங்க நாங்க சரி செஞ்சு கொடுங்க நாங்களே இந்த இதை எல்லாம் கேக்குறோம் சலுகை எல்லாம் முக்கியத்துவமே இந்த ஓஎஸ்டி டேங்கன்னு ட்ரெண்டா வச்சிருந்தாங்க சேரி நகர் இருக்க மாதிரி பொதுமக்களுக்கு வந்து ஆயத்தமிழர் இந்த ஆயத்தமிழர் ஓஎஸ்டி இருக்குல்ல எங்கேயுமே சுத்தப்படுத்துற கிடையாது ஒரு ஆளுமையிலேயே நம்ம இதுல வந்து ஒரு இருபத்தி சொன்னாங்க வீடியோவுக்கு மனு போட்டு அதுக்கப்புறம் சுத்தப்படுத்துறாங்க அந்த மாதிரி சுத்தப்படுத்துறதே இல்லை அன்னைக்கு திறந்து விட்டுருக்காங்க
எதிர்வெயில் இந்த பையன் தான் பாதிக்கப்பட்ட மெடிக்கல் காலேஜ் அப்படியா பெரியவங்க அடுத்து மூணு பேர் பெட்டல